ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, AWS API கேட்வேனா என்ன, அதுக்கப்புறம் இந்த API கேட்வேவை எப்படி க்ரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நான் ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னா, ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் திவாகர்ன்றவர் இந்த API கேட்வே பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு கமெண்ட்ஸில். ஸோ அவருக்காக இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணுறேன். அவருக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் திவாகர் ஃபார் ரெக்வெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு AWS சர்வீஸாக பார்த்துட்ருக்கோம். நான் வந்து என்னுடைய AWS கன்சோலில் நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு சர்வீஸாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது AWS API கேட்வே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கன்சோலில் நெட்ஒர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா API கேட்வே அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம API கேட்வே செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ API கேட்வேன்னா என்ன? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு AWS சர்வீஸ். APIஸை, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும், செக்யூராக இந்த ரெஸ்ட் APIஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும், ஸ்கேல் பண்ணுறதுக்கும் உதவுகிற ஒரு AWS சர்வீஸ் தான் இந்த AWS, இந்த அமேசான் API கேட்வே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சரை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சரை யூஸ் பண்ணி உங்களுக்கு API கேட்வேனா என்னன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். லைக், நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி என்ன ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னா, APIஸை வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து பர்டிகுலர் ஏரியாவுடைய பின்கோடு கொடுத்தாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸையும் நாங்கள் லிஸ்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவோம். ஸோ டேட்டாபேஸ்லேருந்து நான் புல் பண்ணி அந்த டேட்டாவை நான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் இல்லைன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு நான் ஒரு என் பாயிண்ட் மூலமாக அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை என் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ, எங்களுடைய APIஸை கால் பண்ணுறாங்களோ, அதுக்குண்டான ஃபீஸை இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் இல்லை மொபைல் அப்ளிகேஷன் கம்பெனி எங்களுக்கு பே பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் கூகுள் APIஸ் நம்ம கால் பண்ணும்போது லேட்டிடியூட் லாங்கிடியூட் ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்க அதுக்கு உண்டான டேட்டாவை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கூகுள் APIஸை யூஸ் பண்ணுறோம், அதற்குண்டான ஃபீஸை நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட் API. ஸோ ரெஸ்டாரண்ட் API எப்போல்லாம் கால் பண்ணுறாங்களோ, நாங்கள் அவங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக லிஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பர்டிகுலர் ஏரியா பின்கோடு யூஸ் பண்ணி, லைக் எவ்வளவு ரெக்வஸ்ட் எங்களுக்கு வருதோ அதுக்குண்டான ஃபீஸை இந்த மொபைல் கம்பெனி எங்களுக்கு ஃபீஸாக பே பண்ணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நானே என்னுடைய ஓன் சர்வரை யூஸ் பண்ணி, என்னுடைய ஓன் ஸ்ப்ரிங் சர்வர் ஒரு ஸ்ப்ரிங் ரெஸ்ட் சர்வர் யூஸ் பண்ணி நான் டேட்டாவை புல் பண்ணி நான் இந்த கிளையண்ட்டுக்கு இந்த டேட்டாவை API மூலமாக ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஓகே, லைக் 1000 ரிக்வெஸ்ட் வருது, என்னால் இந்த ஸ்ப்ரிங் சர்வர்லேருந்து டேட்டாவை புல் பண்ணி என்னால் இவங்களுக்கு கொடுக்க முடியும். சப்போஸ் என்னுடைய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுது, லைக் நிறைய பேர் வந்து இந்த என் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ரெக்வஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் வரும்போது என்னால் இங்கே ஸ்கேல் பண்ண முடியாது. அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும், லைக் ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டேட்டா பேஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கணும், லைக் நிறைய டேட்டா நான் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். செகண்ட் ஆப்ஷன் AWSல போய் கேட்குறேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து என் பாயிண்ட்ஸ் லைக் APIஸை எங்களுடைய கிளையண்ட்டுக்கு நான் ப்ரொவைட் பண்ணோம், உங்ககிட்ட ஏதாவது சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க வந்து இருக்கு எங்ககிட்ட, அதுதான் வந்து அமேசான் API கேட்வே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என் பாயிண்ட்ஸை பப்ளிக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் செக்யூர்டாக. ஸோ இதை வந்து நம்ம அமேசான் API கேட்வேவை லாம்டா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா EC2 இன்ஸ்டன்ஸ்க்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு சர்வர்லெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் நமக்கு வருதுன்னா இங்கே நம்ம வந்து என் பாயிண்ட்டை டிசைன் பண்ணி வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் இந்த என் பாயிண்ட்டை லாம்டா ஃபங்க்ஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா, டேட்டா பேஸ்லேருந்து அந்த டேட்டாவை புல் பண்ணி நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய என் பாயிண்ட்ஸை APIஸை எல்லாத்தையும் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் லைக் கான்ஃபிகரேஷனாக பண்ண முடியும், ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ரெக்வஸ்ட் 1000 ரெக்வஸ்ட் வருது நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. சப்போஸ் நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும்போது மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்துருச்சுன்னா, அப்போது லாம்டாவும்
இன்க்ரீஸ் ஆகும், லைக் ஸ்கேலபிலிட்டியை இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது அட்வான்டேஜ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அஸ் அ ஸ்டார்ட் அப்பாக நான் வந்து ஏபிஐ கேட்வே நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஈஸியாக மார்க்கெட் போய் என்னோடய என் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் என்னுடைய கன்சியூமர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பிஸ்னஸில் என்னால் செலுத்த முடியும். என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்த டேட்டாபேஸில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸை கொண்டு வர்றது தான். ஸோ ஸ்கேலபிலிட்டி, மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அமேசான் ஏபிஐ கேட்வே பார்த்துப்பாங்க. இதுதான் வந்து லைக் பேசிக்காக ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ணுற விதம். ஏபிஐ கேட்வே வந்து ரெஸ்ட் ஏபிஐஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரெஸ்ட் ஏபிஐஸ் வந்து HTTP பேஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ப்ரோட்டோக்காலை ஹடர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டேட்லெஸ் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்லெஸ் கிளைண்ட் சர்வர்னால் சர்வரில், பேக்கெண்ட் சர்வரில் எந்த விதமான ஸ்டேட்டும் வந்து ஸ்டோர் ஆகாது. ஒன்ஸ் கிளைண்ட் டு சர்வர் கம்யூனிகேஷன் நடந்துச்சுன்னா, ரெக்வஸ்ட் போச்சுன்னா, அதோட சர்வர் வந்து ரிசல்ட் கொடுத்துரும். அதோட அந்த ரெக்வஸ்ட் உண்டான செஷன் எதுவுமே வந்து ஸ்டோர் ஆகாது, சர்வரில் ஸ்டோர் ஆகாது. இதுதான் வந்து ஸ்டேட்லெஸ் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, HTTP மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், கெட் ரெஸ்டாரண்ட், கிரியேட் ரெஸ்டாரண்ட், அப்டேட் ரெஸ்டாரண்ட், டெலிட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த மாதிரியான HTTP மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏபிஐ கேட்வேவுடைய டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஏபிஐ நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து லிஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து ஏபிஐ கேட்வே வந்து ஹிட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏபிஐ கேட்வே வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து டேட்டாபேஸை யூஸ் பண்ணல, ஜஸ்ட் லாம்டா ஃபங்க்ஷன்லேருந்து ரிசல்ட்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏபிஐ கேட்வே ஹிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி க்ரியேட் பண்ணேன், இந்த என் பாயிண்ட்ஸை நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏபிஐ கேட்வே வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய கன்சோல், AWS கன்சோலில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரியில் ஏபிஐ கேட்வேவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஏபிஐ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா, மை ஃபஸ்ட் ஏபிஐன்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஃபுல்லாக டிசைனை, இதில் ஃபுல் டிசைன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, க்ரியேட் மெத்தட், க்ரியேட் ரிசோர்ஸ், அப்புறம் டிப்ளாய் ஏபிஐ. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ரியேட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லா HTTP மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஏபிஐயை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த ஏபிஐ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கெட், இதுதான் வந்து என்னுடைய கிளைண்ட். லைக் மொபைல் ஆப்பாக இருக்கலாம், அப்படிலாம் ஒரு வெப் அப்ளிகேஷன்லேருந்து இந்த ஏபிஐ கால் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கெட் ஏபிஐ. ஸோ இது வந்து லாம்டா கூட கனெக்டாக இருக்குது. ஸோ லாம்டா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அதில் தான் வந்து பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து கம்ப்யூட் பண்ண போகுது. ஸோ லாம்டா கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். லாம்டா வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த அதுக்குண்டான டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து புல் பண்ணும். அப்படின்னா இதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி திருப்பியும் ரெஸ்பான்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து சைக்கிள். ஸோ கிளைண்ட் வந்து இந்த ஏபிஐ வந்து கால் பண்ணும், இந்த ஏபிஐ கேட்வேக்கு இந்த கால் வந்த உடனே இந்த லாம்டாவுக்கு கால் போகும். இந்த லாம்டா வந்து அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து மறுபடியும் இங்கே கிளைண்ட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் ரெக்வஸ்ட் ஃப்ளோ ஆகிற பாத். ஸோ கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணோம், லாம்டாக்கு போய் திருப்பி அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜஸ் வந்து டெவ், அப்படின்னா டெஸ்ட், இந்த மாதிரி மூணு விதமாக நீங்கள் ஸ்டேஜஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆத்தரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதாது, கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஆத்தரைஸ் பண்ணணும். இல்லைன்னா பப்ளிக்காக நம்மளுடைய என் பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து OAuth2 டோக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஏபிஐஸை செக்யூர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா மாடல்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட், டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏபிஐஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, உங்களோட ஏபிஐஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஏபிஐ கால்ஸ் நடந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ லேட்டன்சி எல்லாமே இந்த டேஷ்போர்டில் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த லாம்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஏபிஐ கேட்வேக்கு உதவி செய்கிற அந்த லாம்டாவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம AWS கன்சோலில் இருந்து லாம்டா கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம மை ஃபஸ்ட் லேம்டா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லேம்டா, நோ ஜேஸில் ரன் ஆகிற ஒரு லேம்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து இந்த ஏபிஐ நம்ம கால் பண்ணுறோமோ உடனே இந்த லேம்டாக்கு ரெக்வஸ்ட் வரும். ஸோ இந்த ஜேசன் வந்து இந்த லேம்டாலேருந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லேம்டா, லைக் நோ ஜேஸில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு லேம்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து இந்த என் பாயிண்ட்டை கால் பண்ணும்போது இது லேம்டாக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் லேம்டா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ உடனே இந்த லேம்டா ட்ரிகர் ஆகும், நோ ஜேஸில் ரன் ஆகும். உடனே ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான ஒரு ஜேசனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து லேம்டாலேருந்து தான் நமக்கு வருது. ஸோ இது ஏபிஐ கேட்வே போகுது, அதுக்கப்புறம் இந்த ஏபிஐ கேட்வே வந்து லேம்டாக்கு கனெக்ட் பண்ணி நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வருது. நம்ம லேம்டாவுடைய மானிட்டரிங்கும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஸோ லேம்டா வந்து எவ்வளோ முறை கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 28 டைம்ஸ் இன்வோக் ஆகிருக்கு, 29. ஸோ அப்புறம் எவ்வளோ நேரம் வந்து எடுத்திருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ். ஸோ இதுதான் வந்து லேம்டாவுடைய டேஷ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஏபிஐ கேட்வேன்னு சொல்லி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு டெமோ பார்த்துருக்கோம், அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய தமிழ் டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். Thank you so much for your time and all the best for your career. Thank you.